பேரு ஜெர்மனியில வந்து வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, அண்ட் உங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் சினாரியோ எப்படி இருக்கு, நான் வேலைக்கு தேடினா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் மெசேஜ் பண்ணி கேக்குறீங்க. சோ இந்த வீடியோல ரீசெண்டா சில முக்கியமான தகவல்கள் ஜெர்மனியோடைய மிகப்பெரிய நிறுவனங்களை பத்தி வந்திருக்கு, அதை பத்தியும் அதனால நம்மளுடைய ஜாப் தேடக்கூடிய இம்பாக்ட் எப்படி இருக்கும், நீங்க இன்னும் தொடர்ந்து தேடலாமா, இந்த ஜாப் சீக்கர் விசா மூலமா உங்களுக்கு எளிமையா வேலை கிடைக்குமா அப்படின்ற நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம பேச போகிறோம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா, அண்ட் நான் வந்து ஜெர்மனியில வசிக்கிறேன். ஸோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் என்னுடைய பல வீடியோஸ்ல ஷேர் பண்ணி கொண்டு வருகிறேன். ஸோ உங்களுக்கு நேரம் இருந்தால் தொடர்ந்து இந்த வீடியோஸை பாருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரீசெண்டான டைம்ஸ்ல இந்த ஒரு நியூஸ் நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோக்ஸ் வேகன், இவங்கதான் வந்து ஜெர்மனியோடைய மிகப்பெரிய ஆட்டோமேக்கர் அண்ட் நிறைய பேரை எம்ப்ளாய் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த ஒரு கம்பெனியில வேலை பார்த்தாங்கன்னா நம்ம லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய ஒரு நியூஸ் சொன்னாங்க. அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா, தன்னுடைய இரண்டு மிகப்பெரிய பிளான்ட்ஸ், அதாவது இந்த காரை வந்து தயாரிக்கக்கூடிய இடத்த வந்து அவங்க ரிமூவ் பண்ண போறோம், அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து நாங்க அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஆல்மோஸ்ட் 15,000 மக்கள் மேல இருக்காங்க. அண்ட் இது எவ்வளவு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னா, இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப பெரிய நம்பர். அண்ட் இந்த மாதிரி அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கிடையாது ஜெர்மனியில. ஏன்னா இந்த வந்து அவ்வளவு எளிமையா ஒருத்தங்களை கம்பெனியை விட்டு வெளியில அனுப்பவும் முடியாது, அவ்வளவு எம்ப்ளாயிக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு நாடு. அவங்களே வந்து இவ்வளோ ஒரு பெரிய நம்பரை வந்து அனுப்ப போறாங்க, லே ஆஃப் பண்ண போறாங்க அப்படின்றது பார்த்தோமே நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய பயம் வந்துச்சு. இது ஏன் முதல்ல ஸ்பெஷலி இந்த கம்பெனி பண்றாங்க அப்படின்னு ரெண்டு முக்கியமான காரணம் பார்க்கலாம். இந்த கரண்ட் மார்க்கெட்ல வந்து இவி வெஹிக்கிள்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும், அந்த காம்படிஷன் வந்து சைனா மேனுபேக்சரர் மூலியமாக ரொம்ப கஷ்டமாக இவங்களுக்கு இந்த மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து மாறிடுச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உண்மை. ஏன்னா இந்த என்டையர் ப்ராசஸ்லையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எளிமையாக கம்மியான ரேட்டும் சரி, சீப்பான லேபர் மூலமாகவும் இந்த என்டையர் என் டு என் ப்ராசஸை ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. ஆனால் இங்க அதே என்டையர் என் டு என் ப்ராசஸ் அவங்களுக்கு ரொம்ப ரேட்டும் அதிகம் அண்ட் டைமும் ஆகுது அப்படின்றதுனால அவங்களால அந்த அளவுக்கு ஒரு சீப்பான ஒரு வகையில ஈடுபடுத்த முடியல. அதனாலேயே அவங்களுக்கான அந்த டிமாண்ட் வந்து அவ்வளோ இல்லை அப்படின்றதுனால, அண்ட் அந்த டிமாண்ட் இல்லாததுனால அவங்களுடைய ப்ராஃபிட்டை இன்னும் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த இரண்டு பிளான்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணினா ஆல்மோஸ்ட் பில்லியன் கணக்கில் சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஆப்வியஸா இந்த நியூஸ்லாம் வெளியில வரும்பொழுது நிறைய மக்கள் ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆட்டோமேக்கருக்கு இந்த நிலைமை அப்படின்னா அப்போ மற்ற கம்பெனிஸ்க்கும் டெஃபினட்டா ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றது கெஸ் பண்றாங்க. அண்ட் நீங்க நிஜமாவே வந்து நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த நிலைமை வந்து ஜஸ்ட் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில மட்டும் இருக்காது அப்படின்றாங்க. ஃபார்மால, கெமிக்கல் செக்டர்ல, மெஷினரியில, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே வந்து லே ஆஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிக அளவுல வந்து நடந்து கொண்டே வருகிறது. ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸும் தன்னுடைய வேலையை வந்து அவுட் சோர்ஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி ஏசியன் மார்க்கெட்ல எங்க வந்து சீப்பான லேபர் கிடைக்குமோ அங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ண விருப்பம் பண்றாங்க. ஏன்னா அப்பயாவது அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து கம்மியாக்கிக்கலாம், ப்ராஃபிட்டை வந்து அதிகமாக்கிக்கலாம், செலவுகளை கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுடைய மொத்த குறிக்கோளுமே வந்து எப்படியாவது பணத்தை வந்து சேவ் பண்ணணும், ப்ராஃபிட்டை வந்து கம்மியா அதிகரிக்கணும் அப்படின்றதுனாலதான். ஸோ அதான் வந்து இவ்வளோ சூழ்நிலை வந்து சரியா இல்லை அப்படின்றதும் நம்ம வந்து நிறைய ஹிஸ்டரியிலே பார்த்துருக்கோம். இந்த நாட்டு மக்கள் வந்து தன்னை வந்து நிறைய விதங்கள்ல வந்து இம்ப்ரூவ் செய்து, ரீஇன்வென்ட் செய்து, பல விதங்கள்ல எஸ்டாப்ளிஷ் செய்து கொண்டே வராங்க. ஸோ டெஃபினட்டா இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் இதே மாதிரி இருக்காது அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் சொல்றாங்க. பட் அட்லீஸ்ட் 2025 எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மந்தமான நிலை தான் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. அதற்கு பிறகுதான் வந்து சூழ்நிலை மாறும், மாறாது ஆர் மாற்றம் வரணும் அப்படின்னா 2025 எண்டுக்கு மேலதான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் நீங்க கவனிச்சிருப்பீங்க, இன்டெல் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து ஜெர்மனி அண்ட் போலாண்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் பில்லியன் கணக்குல வந்து இன்வெஸ்ட் பண்ணி சிப் மேனுபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஒரு டீல் வந்து கடைசி நிமிஷத்துல வந்து நிறைய சப்சிடி ப்ரொவைட் பண்ணியும் அந்த டீலை வந்து அவங்களால கண்டினியூ பண்ணவே முடியல. அது 20,000 மக்களுக்கு மேல நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்க முடியும் அண்ட் நல்ல சம்பளத்தோட. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சினாரியோல அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் கவர்மெண்ட் பார்த்தாங்க. ஆனா இந்த ஒரு டீலும் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு
சேட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், இப்போ அது ஆக்ஷன் வந்து பிகின் பண்ண வேண்டாம், இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு பிறகு அந்த மேனுஃபேக்சரிங் வந்து பிகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுவுமே வந்து மார்க்கெட்டுடைய ரீசன்னால தான், இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷன்னால தான் நாங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே நம்ம பார்க்குற இந்த நியூஸ் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படி நம்ம வெரிஃபை பண்ணணும்னா நம்ம எங்க போய் செக் பண்ணலாம்னு உங்களுக்கு சோர்ஸ் சொல்றேன். நீங்க எந்த ஒரு ஃபேஸ்புக் குரூப் நீங்க போய் பார்த்தாலும் நிறைய இந்த மாதிரி மெசேஜஸ் உங்க பாப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய டைம்ஸ்ல கூட நிறைய பேர் வந்து என்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, இல்ல எனக்கு வந்து சம்பளத்தை வந்து கம்மி பண்ணிட்டாங்க, இல்ல ரொம்ப வயசாகிருச்சு, ஒரு 50 வயசு ஒரு 45 மேல இருக்கக்கூடிய மக்களையே வந்து அனுப்ப ட்ரை பண்றாங்க, ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வந்து எடுக்க சொல்றாங்க, இவ்வளவு மாசம் ஒர்க் பண்ணதுக்கு ஈக்குவலண்டாக இவ்வளவு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேரை நீங்க பாத்துருப்பீங்க. சோ நீங்க வந்து எந்த டொமைன்ல இருக்கீங்க அப்படின்றது பொறுத்து அந்த டொமைனுக்கு ஏற்றால் கூட இந்த ரிக்குயர்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வருவதுதான் சிறந்த ஒரு ஆப்ஷனாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் இதை பத்தி எல்லாம் சொல்லாம நிறைய யூடியூப் சேனல்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி இங்க அது ப்ரொவைட் பண்றாங்க, இங்க இந்த வசதி இருக்கு அந்த வசதி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்னும் ப்ரொமோட் பண்றாங்க. டெஃபினட்டா இங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை நான் டினையே பண்ண மாட்டேன். பட் எந்த மாதிரி மார்க்கெட் சூழ்நிலையில நீங்க வரணும், உங்களுடைய பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி இங்க வேலை இருக்குமா அப்படின்னு டெஃபினட்டா நீங்க வந்து தேடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து நான் இங்க இல்ல இந்த நாட்டுல இல்ல அப்படின்ற காரணத்தினாலே நிறைய பேர் எனக்கு வேலை கொடுக்கல, அதனால நான் அப்படியாவது ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை பயன்படுத்தி நான் அந்த நாட்டுக்கு வந்து நான் வேலை தேடுறேன் அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்கு அப்படின்றதுனால எனக்கு நிறைய பேர் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இங்க இருக்கக்கூடிய மக்களே நிறைய பேர் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸும் ஃபேஸ்புக் குரூப்ஸையும் பாக்குறேன், ஒரே ஓப்பனிங்கே வந்து நிறைய பேர் வந்து கம்பீட் பண்றாங்க. அண்ட் இந்த அட்ரஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கே நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ மேபி உங்களுடைய லாஜிக் கரெக்டா இருக்கலாம், நான் தப்பா கூட இருக்கலாம், பட் உங்களுடைய ஸ்கில்ஸ் இங்க இருக்கக்கூடிய ரிக்குயர்மெண்ட் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கிரைட்டீரியாவாக பார்க்கணும். மோர் தேன் யுவர் அட்ரஸ் என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே சொல்றாங்க, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இங்க வந்து எப்படி இருக்கு லைஃப் ஸ்டைல், நீங்க எவ்வளவு சேமிக்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம், நீங்க எவ்வளவு மாசத்திற்கு உங்களுக்கு பணம் ஆகுது அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்றேன். இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸையும் நான் அப்பப்போ சொல்லிக் கொண்டே வருகிறேன். இங்க இந்த இந்த நாட்டுல ஒர்க் பண்ணக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ற மற்ற டீடைல்ஸ் அந்த அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தை வந்து நிறைய மக்கள் இந்த கண்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பட் அதுக்காக நீங்க என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது என்னுடைய பாயிண்டாக இங்க இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஓவராலா நீங்க என்ன மாதிரி மக்களை வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நீங்க வந்து ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும் அண்ட் பயங்கரமான ஒரு நீஷ் ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். அது உங்களை விட்டு வேறு யாருக்குமே தெரியல அப்படின்ற பட்சத்துலதான் உங்களுக்கு அந்த ஒரு ப்ரையாரிட்டியே கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மொழி தெரிஞ்சா இல்ல இந்த நாட்டுல இருந்தா டெஃபினட்டா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட். ஆனா அதையும் தாண்டி நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பல வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்ட் உங்களுடைய உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் இந்த வேலை யாருக்கிட்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு டெஃபினட்டா இங்க வேலை வாய்ப்புகள் இருக்கும். எவ்வளவோ பெரிய கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் பண்ணாலும் தன்னுடைய பிசினஸ் அந்த கண்டினியூ செய்வதற்கு ஆட்கள் தேவைதான். ஸோ அது பாசிபிளா இருக்கணும் அப்படின்னா நம்மள மாதிரி ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ் அவங்களுக்கு டெஃபினட்டா தேவைப்படும். நான் இந்த வீடியோல பேசக்கூடிய இது எல்லாமே வந்து ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ் பத்தி தான். மற்ற வீடியோஸ்ல டிஃப்ரெண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் லேபர் மார்க்கெட் பத்தியும் நான் வந்து நான் பேசுறேன். பட் நீங்க ஃப்ரெஷரா வரீங்க அப்படின்னா உங்க எனக்கு தெரிஞ்சு உங்களை வந்து உட்கார வச்சு சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி க்ரூம் பண்ணி ஒரு ரோலுக்கு ரெடி பண்ணுவாங்களா அப்படிதான் கிடையாது. நீங்க வந்தீங்கனாலே நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும், நீங்க நீங்க என் டு என் இண்டிபெண்டா வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து எவ்வளோ ஈஸியா இருக்கும் அப்படிங்கறது தெரியல. மேபி நீங்க இங்க ஆல்ரெடி படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும், அது அன்டினயபிள் ஃபேக்ட். ஆனா நீங்க வந்து வேற ஒரு நாட்டுல படிச்சுட்டு நீங்க இங்க ஃப்ரெஷர் ஜாபுக்கு இங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான மார்க்கெட் டெஃபினட்டா இருக்கு, ஜாப் ஷார்டேஜ் நிறைய பேர் நம்ம பாக்குறோம், அவங்களுக்கு இந்த லேபர் மார்க்கெட்ல நிறைய ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதுனாலதான் வந்து இந்த ஸ்கில்டு விசா அதெல்லாமே இன்னும் வச்சிருக்காங்க இந்த ஜாப் சீக்கர் விசா. ஆனா அதை யாரு எப்ப பயன்படுத்தணும், யாருக்கு அது லாபகரமா இருக்கும் அப்படின்றத யாரு ஒரு கிரியேட்டரோ ஒரு இன்ஃபுளுன்ஸோ சொல்ல முடியாது. நீங்க அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய சினாரியோ அது லாபகரமா இருக்குமா, நீங்க அந்த ஒரு விசாவை பயன்படுத்தி இங்க வந்தால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் அதிகரிக்குமா அப்படின்றதான் பார்க்கணும்.
டெஃபினட்டா ஜாப் சீக்கர் விசால வந்து வேலைகள் கிடைத்த நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா கிடைக்காம போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுல நம்ம பாசிட்டிவ் கேட்டகரியில இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் ஆக மொத்தத்துல இப்ப இருக்கிற மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா, தன்னுடைய செலவுகளை கம்மி செய்யவும் தன்னுடைய ப்ராஃபிட் மார்ஜினை அப்படியே மெயின்டைன் செய்வதற்கும் நிறைய கம்பெனிஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள், சின்ன கம்பெனிஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம், நிறைய பேர் வந்து இன்சால்வென்சியே வந்து சொல்லிட்டாங்க, கம்பெனியை விட்டு மூடிட்டாங்க, எல்லாருமே வெளியில அனுப்பிட்டாங்க. பெரிய கம்பெனிஸ் தன்னுடைய ப்ராஃபிட் மார்ஜினை மெயின்டைன் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நிறைய லொகேஷன்ஸை க்ளோஸ் பண்றாங்க, நிறைய மக்களை வந்து லே ஆஃப் பண்றாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. ஸோ நீங்க இந்த நாட்டில் வந்து வேலை பார்க்கணும், நாட் ஜஸ்ட் ஃபார் ஜெர்மனி, யூரோப்ல எந்த ஒரு நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த மார்க்கெட் வந்து ஜெர்மனி தான் வந்து யூரோப்லயே வந்து லீடர். ஆனா அவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா மற்ற இந்த மற்ற கண்ட்ரீஸ்லயும் இதே மாதிரிதான் சிமிலர் சினாரியோ தான் இருக்கும். ஸோ நான் ஓவராலா நான் வந்து யூரோப் பத்தியே தான் சொல்றேன். ஸோ நீங்க இந்தியால இருந்து இங்க வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுடைய ஸ்கில்ஸ், இங்கிலீஷ் ஸ்கில்லா இருக்கான்னு பாருங்க. பல வருடங்கள் உங்களுடைய பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பல வருஷம்னா 20 வருஷம் 30 வருஷம்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 5-6 வருஷம் இருந்தா கூட அது உங்களுக்கு இங்கு பயனுள்ளதான ஒரு ஸ்கில்லா இருக்குமா, அதுக்கு இங்க வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு பேசிக் ரிசர்ச் நீங்க லிங்க்டின்லயே பண்ணலாம். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் உங்க ஃபேஸ்புக் குரூப்லையும் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா ஒரு வருஷம் உங்களுக்கு ரெஃபரல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து வேலை போனாலும் உடனடியாக வேலை கிடைக்கக்கூடிய முக்கியமான ரீசன் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய வகையில நண்பர்கள் இருக்காங்க, இல்லை ரெஃபர் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்காங்க. ஸோ ரெஃபரல் மூலியமாகவும் நீங்கள் எளிமையாக வேலை வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைப்பேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்டில் ஐ மீட் யூ கனெக்ட் வித் தி பிராண்ட் நியூ வீடியோ. டேக் கேர் அண்ட் பை பை.